அம்மேன் அம்மேன், நல்ல வேலைக்காரனா நீங்க இருக்கணும்னா நீங்கள் நல்ல எஜமானுடைய காரியங்களில் கவனமாக உள்ளவர்களா இருக்க வேண்டும். தகப்பன் உங்களுக்கு கொடுத்ததிலே ஆண்டவராகிய இயேசு அந்த தாளந்துகளை குறித்து சொல்லும்போது யாருக்கு கொடுத்து அது என்ன பலன் இருக்கிறாரு, கொடுக்க அஞ்சு தாளந்து கொடுக்கிறவன் கொடுக்கும்போது அவன் அஞ்சுக்கு பத்து அதை மல்டிப்ளை பண்ண என்ன செய்யறாரு ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்யறாரு, உண்மையும் உத்தம ஊழியக்காரனே உன்னை அநேகத்தில் அதிகாரம் பண்ண அவனை என்ன செய்யறாரு, இன்னும் குரோ பண்றாரு. அப்ப ஆண்டவராக இயேசு யாருடைய சத்தத்தை கீழ்படி விரும்புறாரு, நல்ல வேலைக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்படி விரும்புறாரு. அவரை போல ஒரு எஜமான் பூமியில் இல்ல, அந்த எஜமான் யாருடைய வார்த்தைக்கு, உங்களை போல என்ன போல வார்த்தைக்கு கீழ்படி, மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்படி பிரியமா இருக்கிறாரு. ஆனா நம்ம நல்ல வேலைக்காரனா இருக்கு. அப்ப இந்த சவுலுக்கு நல்ல வேலைக்காரன் ஒரு ஆலோசனை சொல்றாரு, எப்படி என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, கால் சேக்கல் வெள்ளி இருக்கு, எப்படிப்பட்ட ஆலோசனை பாருங்க, நல்ல காரியம் சொன்னாய். யோசிச்சு பாருங்களேன், ஒரு வேலைக்காரனால ஒண்ணு எஜமானுக்கு ஆலோசனை கொடுக்க முடியுமானா, அவன் நல்ல வேலைக்காரனா இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு உங்களையே அவர் எப்படி எதிர்பார்க்கிறாரா, நல்ல வேலைக்காரனா இருக்குன்னு எதிர்பார்க்கிறார். ஏன் என் ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் தரது இல்லை அப்படின்னா, நீ நல்ல வேலைக்காரன் இல்லை, நீ நல்ல பிள்ளையும் இல்லை. ஏனென்றால் தகப்பனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இரக்கத்தையும் தேவ ஞானத்தையும் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். ஒரு எஜமானுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஞானத்தை வேலைக்காரன் கொடுக்கிற மாத்திரம் இல்லாமல், வேலைக்காரன் மூலமாக நல்ல ஆலோசனை கிடைத்தால் அதற்கு அப்படியே கீழ்ப்படியக்கூடிய எஜமானாகவும் தேவன் தன்னை காண்பிக்கிறார்.